ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெல்பர்ன்ல வந்து சிட்டிக்கு போகிறோம். ஒரு 6 days வந்து பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் எங்கள் சந்துரோட மாமா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சிடென்ட் வீட்டில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு காமிக்கணும்ல, எப்போவுமே வந்து காமிப்போம் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க வீடு வந்து நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மெல்பர்னில் ஒரு சைலண்டான ஏரியா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், சுற்றிலும் பாருங்களேன், ரொம்ப சைலண்ட்டான வீடுங்க. வெளியில் ஆள் நடந்தே இருக்காது, சைலண்ட்டாக. ஆங்கர் தான் எங்களை கைட் பண்ண போகிறாங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி அதில் வந்து ரூம்குள்ளே இருந்தால் கனெக்ட் ஆகுது மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே. இங்கே வாங்க அங்கலகரமாக சாமி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மரூன் கலர்ல இருக்கிறது சந்துருவோட அத்தை. இது சின்ன போட்டோல இருக்கிறது எங்க அம்மா, சந்துருவோட அம்மா. அப்புறம் இந்த சைடு வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்டர் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. இதான் மாமாவோட ஃபேமிலி, மாமா மாமி அத்தை சந்துருவோட அத்தை, அப்புறம் மாமா பெரிய பொண்ணு, மாமாவோட சின்ன பொண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்ரூம், நல்லா பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டு ஹால் அளவுக்கு பெட்ரூம்க்கு இங்கேயே சோஃபா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அதனால பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயே இருந்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு கிச்சன் போவாங்க சமைக்கிறதுக்கு, அதோட இந்த பெட்ரூம் இங்கே தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்குமா இல்லை. ஸோ தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா மாதிரி, இது பால்கனி கிடையாது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கு. இங்கே டிவி தான் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். அங்கே ஒரு டிவி இருக்கு, காட்டாங்க ஓடாது. யாருமே கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் வந்து டிவி ஓடும், அதான் பெஸ்ட் முடிஞ்சு. இங்கே ஓல்டு ஓனா இங்கே வந்து சிங்க் இருக்கு. இங்கே மேக்கப்லாம் பண்ணிப்பீங்களா எல்லாம் ஏதோ. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்ரூம் இருக்கு. ரெண்டு இது ரெண்டு ஹேண்டல் இருக்கு. எதுக்கு ரெண்டு? ரெண்டு பேர் குளிக்கடி ஆடாங்கப்பா. அப்புறம் இங்கேயும் வந்து ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் வச்சிருக்காங்களா. ரெண்டு ஷவர் இருக்கு, ரெண்டு சிங்க் இருக்கு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷிங் வாட்ரூம் இருக்கு. எவ்வளோ ஆர்கனைஸ்டா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பெரிய மிரர் இருக்கு இந்த சைடு, எவ்வளோ நீட்டாக க்ளீன் அழகாக அடிக்க. அந்த ட்ராவெல்லாம் திறந்து பார்த்தோம்னு வச்சுக்க, அதெல்லாம் இன்னும் இன்னும் ஒன்றும் நல்லா அதெல்லாம் அசந்து போயிடுவேன். இந்த ட்ராவெல்லாம்மா அங்கே பாரு, அதெல்லாம் அவுக்கெல்லாம் கப்பு கப்பாக வச்சு பண்ணியிருக்கோம் பாரு. எல்லாமே நல்லா க்ளீன் அழகாக நீட் பண்ணுவேன், நீட்டாக வச்சுருவாங்க. நம்ம வீடு எப்படி இருக்கும் பார்த்தா அசந்துருவாங்க அவங்க. நம்ம வீடெல்லாம் இதுவே ஒரு ஆள் பெட்ரூம் கொடுத்துங்களா போல அந்த சைஸ்க்கு இருக்கு வாக்கிங் மாட்டோமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ஓவர் வாங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹால் இருக்கும், ஒன்னு ட்ரீட் ரூம், இன்னொன்னு வந்து லிவிங் ரூம்னு ஒன்று. யாரா வந்து வெளியில இருந்து டக்குன்னு யாரா கெஸ்ட் வராங்களே உள்ள கூட்டிட்டு போக வேணா, வெளியில இருந்து அப்படியே அமைச்சிடலாம் அப்படின்னா அங்க உட்கார வைப்பாங்க. அந்த ஏரியா உட்கார போறோம். இப்போ வந்து இந்த சைடு வந்தோம்னா இங்க ஒரு மிரர் இருக்கு, மூஞ்சி மூஞ்சி நீங்களே பாத்துக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ். நிறைய ஸ்டோரேஜ் இந்த வீட்டுல, எங்க வீட்டுல இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு இதுவா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் ரூம். இந்த இடத்துல அப்படியே சும்மா நமக்கு ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் ஒரு எண்ணம் வராங்களாம் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே நம்ம அமைச்சிடலாம். ஒரு ஹீட்டர், டிஜிட்டல் ஹீட்டர் இது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கிளோட லைப்ரரி இருக்கு, ஃபுல்லாக புக்ஸ். இதை ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பாங்க, ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டாங்க, இன்னும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அங்கிள் வந்து புக்ஸ் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோஸு, அப்புறம் அப்போ அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ், அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ். இங்கே அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ
அப்புறம் அப்புறம் இவங்களெல்லாம் வந்து நீங்க இதுல பாப்பீங்க, இந்தியா ட்ரிப்ல இவங்களெல்லாம் பாப்பீங்க. வீடியோ போட்டா, வீடியோ போட்டா. இப்பதான் இந்த இன்டர்நெட்ல எல்லாம் அப்படியே சாதாரணமா நம்ம வந்து நிறைய இதுல எல்லாம் பாத்துக்கலாம், ஓடிடி, அதுக்கப்புறம் யூடியூப்ல எல்லாம் பாத்துக்கலாம். அப்ப எல்லாம் வந்து டிவிடி தானே, சோ அந்த மாதிரி டிவிடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு நிறைய. இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே சேர்ந்துருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒயின் வைக்கிறது, இங்க யாரும் குடிக்கிறது இல்ல, அதனால வைக்கிறது ஒயின் பாட்டில்ஸ் எல்லாம் இதுல இருக்கலாம். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அழகா வச்சிருக்காங்க, என்ன மாதிரி குப்பை வச்சு இல்லாம. பெரிய பெரிய குக்கர், இட்லி, பெரிய இட்லி குண்டான் இருக்கு, அப்புறம் டிஷ் வாஷர் இருக்கு. டிஷ் வாஷர் ஓபன் பண்ணி காட்ட முடியாதுன்னா ஓடிட்டு இருக்கு. எல்லாமே எந்த இது ஓபன் பண்ணி பார்த்தாலும் அப்படியே ஆர்கனைஸ்டா இருக்கும். நானா வந்து இங்கயோ யாரா வந்தாங்கன்னா வந்து இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, அது ஓபன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் உள்ள எடுத்து வெளியில இருக்கிறது உள்ள எடுத்து எல்லாம் இது பண்ணிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கத்தி குத்தி எல்லாம் சேர்த்தாங்க. அப்புறம் இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இங்கேதான் சாப்பிட முடிச்சுப்பாங்க. தனியா வந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஷேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வெளியிலாம் போலாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இங்க வந்து இங்க வீட்டுல என்ன பண்ணுவோமோ, சோஃபால படுத்துட்டு என்ன பண்ணுவோமோ அதுதான் இங்க நாங்க பண்ணுவோம். இங்க வந்து கால் நிக்கிறது நினைத்து படுத்துப்போம், தூங்குறதுக்கு அந்த பெட்ரூம் இருக்கு, அந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிப்போம், சாப்பிடறதுக்கு அங்க உட்காருவோம். இந்த மூணு இடம் தான் இங்க நாங்க யூஸ் பண்றது இல்லை. சோ அப்படியே வாங்க குயிக்கா உள்ள போயிட்டு அங்க ஒரு பெட்ரூம் பாத்தீங்க, ஏ பெட்ரூம் காமிச்சிடலாம், அப்புறம்தான் வெளில. அங்க ஒரு பெட்ரூம் பாத்தீங்க, மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த வீட்டுல நாலு பெட்ரூம் இருக்கு, நாலு பெட்ரூம் தானே, நாலு பெட்ரூம் இருக்கு. இது ரெண்டாவது பெட்ரூம், இது வந்து அவங்க பெரிய பொண்ணோட பெட்ரூம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கபோர்டு நல்லா இருக்கு, கபோர்ட் செட்டிங் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே எப்படி வந்தீங்கன்னா லாண்ட்ரி ரூம் இருக்கு. லாண்ட்ரி ரூம் அப்படியே வந்து வெளியில கூட போகலாம், வெளியில போயிட்டு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, அங்கே வந்து துணியெல்லாம் காய வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இங்க வந்து லாண்ட்ரி ரூம் இது. இங்க வந்து எங்கெங்க ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க, எங்க வீட்டுல இதெல்லாம் உன் வீட்டுல இருக்கா? ஆனா வீடே இல்ல, அப்படி வீட்டுல இருக்கும். சூப்பரான ஸ்டோரேஜ் இந்த வீட்டுல நிறைய இருக்கு. இங்க லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு வரோம், அப்புறம் நீதான் போய் ஆஃப் பண்ணணும். அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜன்னல் ஜன்னலா இருக்கு, வீடு ஃபுல்லாவே சன்லைட்டு. என்னென்ன எங்கெங்க இருக்கணுமோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இடத்துல ரெண்டு ஜன்னலுக்கு இதே ரெட்டி பார்த்துட்டு அப்புறம் இப்படி இப்படி போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காமனா இருக்கிற டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கு. இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டாய்லெட் தனியா இருக்கும், பாத்ரூம் தனியா இருக்கு. சோ இப்படி வந்தாலும் இந்த பாத்ரூம் இருக்கு. இங்க வந்து ஷவர் ஏரியா இருக்கு, இந்த இடத்துல ஷவர் ஏரியா இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல டப் இருக்கு. சில வீட்டுல பாத்தீங்கன்னா டப் இருக்கணும் ஷவர் ஏரியா இருக்கும், இந்த வீட்டுல ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் பாத்ரூம் அது சொல்லுவாங்கல்ல, டாய்லெட் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு அழகா ஒரு இது பண்ணி சிங்க் வச்சிருக்காங்க, ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, மிரர் இருக்கு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா
இதுதான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்த, நாங்க தூங்கிட்டு இருந்த அந்த ஆறு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த பெட்ரூம் இதுதான். ஸோ இந்த இடத்துல நல்லா ஒரு பெட் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு இந்த இடத்துல பெருசா ஒரு விண்டோ இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. இது வந்து ஃபோர்த் ரூம், இது தேர்ட் ரூம், இது ஃபோர்த் ரூம். பேரம் பேட்டி அவங்களுக்காக உள்ள ரூம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு இருக்கு, இது ஃபுல்லா அப்படியே திறக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய கபோர்டு, சமயத்துல ரொம்ப பெரிய ஒரு வால் ஃபுல்லாவே கபோர்டா இருக்கு. ஓகேயா, இங்கேயுமே பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த சைடு போகலாம், அந்த சைடு போகலாம், ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். நம்ம அந்த சைடா வெளில போகலாம். அப்படியே வாங்க, இப்போ வெளியில போயிட்டு வெளியில என்ன இருக்குன்னு காமிட்டேன். வெளியில அந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா செடிங்கா வச்சிருக்கோங்க நிறைய. எட்டு மணிக்கு எங்களுக்கு போறதுக்கு ஒரு